என்ன மாத்திரை தாத்தா அது? இது சுகர் மாத்திரைப்பா. கீழே இருக்குது அந்த மாத்திரை? இதுவா? இது பிபி மாத்திரைப்பா. அதுக்கு பக்கத்தில் ஒரு செவப்பு மாத்திரை இருக்குது, அது எதுக்கு? இது இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன்ல, வயிற்றுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு டாக்டர் சாப்பிட சொன்ன மாத்திரைப்பா இது. சரி, சாப்பாடு எப்போ சாப்பிடுவீங்க? இதெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு எங்கப்பா? மாத்திரை இங்கே தான் எனக்கு சாப்பாடு. தாத்தா, நீங்கள் அந்த விவசாயிங்க போராட்டம் பண்ணும்போது 9 மணி ஷோ பார்த்துருந்தீங்க தானே? ஆமாப்பா. நான் கூட ஜூலி ஆர்மி, ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது. உன்னால் நடக்கவே முடியாது. சாப்பிடு, 2 மாத்திரை சேர்த்து சாப்பிடு. பா, கடைசியாக ஒரு விஷயம்ப்பா, என் பேரன் அந்த 4G ஃபோன் வாங்கி கொடுத்தான். அதில் இந்த ரிஷிபீடியான்னு ஒரு சேனல் பார்த்தேன், நல்லா இருக்குப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கப்பா. தாத்தா சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்கப்பா. நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்க, நம்ம பார்த்த வயசானவங்கலாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வயசானவங்க நம்பவே முடியாத மாதிரி 5 பேரை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நம்ம யாருக்காவது 100 வயசு ஆச்சுன்னா கேக்கை வெட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி உயிரோட தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிப்போம். ஆனால் கிளென்னுக்கு 100 வயசு ஆனப்போ அவரோட பேரனை கூப்பிட்டு ஸ்கை டிரைவிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வயசாயிடுச்சுங்கிறதுனால அவரோட ஃபேமிலி இந்த விஷயத்துக்கு நோ சொல்லிட போறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் மட்டும் இதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்துருக்காங்க. பிளான் பண்ண மாதிரியே கிளென்னோட 100வது பிறந்த நாள் அன்னைக்கு கலிபோர்னியாவில் எமனுக்கே ஹாய் சொல்ற மாதிரி 13,000 அடி ஹைட்ல இருந்து ஸ்கை டைவிங்கும் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த எல்லாருக்குமே லைட்டா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்தப்போ கிளென் கூலா நடந்து வந்து, இன்னொரு வாட்டி ஸ்கை டைவிங் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதான் யாஸ்மினா ரோசி. ஆதார் கார்டை காட்டி சத்தியம் பண்ணா கூட இவங்களுக்கு 60 வயசு ஆகுதுன்னு நம்பவே முடியாது. ஏமி ஜாக்சனுக்கு ஹேர் கலர் பண்ண மாதிரி இருக்கிற யாஸ்மினாவும் மாடலிங் தான் பண்ணிருக்காங்க. 20 வயசுல இருந்து ட்ரை பண்ணி 45 வயசுல செம்ம சக்சஸ்ஃபுல்லான மாடல் ஆயிட்டாங்க யாஸ்மினா. பொதுவாக இந்த வயசில் மாடல்ஸ்லாம் ரிட்டையர் தான் ஆவாங்க, பட் இப்போ தான் இவங்களுக்கு மாடலிங் லைஃபே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரீசெண்டாக 3 ஃபேமஸ் மேக்சின்ஸோட கவர் ஃபோட்டோவில் டாப் மாடலாகவும் வந்திருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் இவங்க இவ்வளோ எங்காக இருக்கிறதோட சீக்கிரட்டாக, நான் 1 நாள் நைட்டு கூட எக்ஸசைஸ் பண்ணாமல் தூங்கவே மாட்டேன், ஒரு வாட்டி சாப்பிடும் போதும் நான் ஒழுங்காக தான் சாப்பிட்றேனான்னு என்ன நானே கேட்டுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சீக்கிரட்டாக சொல்லியிருக்காங்க, ரிஷிபீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்காகவே இருப்பீங்களா? 90 வயசாகிற இவங்க தான் ஜொஹானா குவாஸ். இவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே முதியோர் பென்ஷன் வாங்க வேண்டிய இந்த வயசில் முட்டியை மடக்கி ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். 8 வயசுலேருந்து ஜிம்னாஸ்டிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணினு இவங்களும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு காம்படிஷன்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷத்தில் இவங்களுக்கு கிடைக்காத ஃபேம் 2012 இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான வீடியோ ரிலீஸ் ஆனப்போ, குச்சை பிடிச்சி நடந்து போகிற இந்த வயசில் குச்சிலேயே சுற்றி ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுற இவங்களை பார்த்து ஃபேஸ்புக்கில் வீடியோ செம்ம வைரல் ஆயிடுச்சு. இதுதான் பேடி விங்கிள். இவங்களுக்கு 90 வயசு ஆகுது. இவங்களுக்கு எந்த அளவு வயசாயிருக்குன்னா இவங்களோட பேர பசங்களுக்கே பசங்க பிறந்துட்டாங்களாம். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கண்ணு சரியாக தெரியாமல் சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்ட மாதிரி ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்னு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுற மாடர்னான ட்ரெஸ்ஸஸ்லாம் இவங்க போட்டு ட்ரை பண்ணி அதை ஃபோட்டோவும் எடுப்பாங்க. எடுக்கிற ஃபோட்டோஸை சும்மா வச்சுக்காம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு 2 லட்சத்துக்கும் மேலே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ சரி, அதான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, நம்ம ஏன் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஆந்தனி ஒரேக்கியா, இவருக்கு 60 வயசு ஆகுது. நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருந்தார்னா ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆகி லைஃபே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஆந்தனிக்கு இப்போதான் லைஃபே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல ஆந்தனியோட ஒய்ஃப் செத்தப்போ லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்திருக்காரு. அப்புறமா தான் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி அவரோட கோபத்தையும் சோகத்தையும் ஜிம்ல காட்ட ஸ்டார்ட் பண்ணாரு. பாடி பில்டிங் பண்ண போட்டோஸ் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போடும்போது சுகர் மாத்திரை சாப்பிட வேண்டிய ஆந்தனி 6-pack வச்சிருக்கிறதுனால 3 மாசத்துல 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அவருக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கத்தி படத்தில் சொன்ன மாதிரி வயசுன்றது இங்க இல்லை, இங்க இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வயசான அப்புறம் இந்த 5 பேர்ல யார் மாதிரி இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்களோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரிஷிபீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு நான் உங்களை ஒரு புது வீடியோட வந்து பார்க்குற வரைக்கும் ச்சோ.